السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஒரு அடிமை, அல்லாஹுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸீபத்து மௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸருஹா ஃபி ஹயாத்தில் உம்மா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தால் ஏற்பட்ட சோதனையும், அந்த சோதனையில் முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் சமுதாயம் அதில் ஏற்படுத்திய பாதிப்புகளும். இந்த தலைப்பிலே அஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா ஹஃபிதஹுல்லா என்கிற ஒரு அறிஞர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த அறிஞர் ஜோர்டானிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அறிஞர். இவர் நம்முடைய நூற்றாண்டின் மிக முக்கியமான ஹதீஸ் துறை அறிஞர் முஹத்தீஸ் முஹம்மது நாசிருதீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா அவருடைய மாணவர். அவர்களுடைய அந்த நூலை அடிப்படையாக கொண்டு நம்முடைய இந்த கல்வி அமர்வு அமைய இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பினால், மரணத்தால் இந்த முஸ்லிம் உம்மத் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள் என்ன, பாதிப்புகள் என்ன, அந்த துயரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நூலிலே அஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா எழுதியிருக்கிறார்கள். மிக சுருக்கமான இந்த நூலை நம்முடைய இந்த குறுகிய நேர வகுப்புக்கு நாம் பாடத்திட்டமாக எடுத்துக்கொண்டு ஒரு உரையாக மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு நபியின் மரணம் எப்படிப்பட்டது, அதை முதலில் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தால் ஏற்பட்ட விளைவுகள் பாதிப்புகளை பற்றி நம்மால் உணர முடியாது. ஒரு நபியின் மரணம் என்றால், இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த மனிதர்களிலே மிகச்சிறந்த ஒருவருடைய மரணம், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒருவருடைய மரணம். அல்லாஹ் இந்த உலகத்தில், இந்த பூமியில் யாரை மிக மேன்மையான படைப்பாக, மனிதர்களிலும் ஜின்களிலும் மிக மேன்மையான படைப்பாக படைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒருவருடைய மரணம்தான் ஒரு நபியின் மரணம். அந்த நபியின் மரணத்திலும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம் என்பது மிக மிக துயரமான ஒரு மரணம். ஏனென்றால் முந்தைய நபிமார்களுடைய மரணம் என்றால், அந்த மரணத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அதில் இழப்பு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் என்பது எல்லா தேசங்களுக்கும்,
எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் எல்லா இனத்தவருக்கும் எல்லா நிறத்தவருக்கும் எல்லோருக்குமான ஒரு மிகப்பெரிய இழப்பு. வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தானா என்றால் அப்படி அல்ல. இந்த படைப்பில் அத்தனை பேருக்குமான இழப்பு அது. அத்தனை பேருக்கும் என்றால் மனிதர்களும் வருவார்கள், ஜிங்களும் வருவார்கள், எல்லா உயிரினங்களும் வரும், எல்லாருக்குமான இழப்பு. ஏன், என்ன காரணம், ஏன் அப்படி ஒரு இழப்பாக நாம் நினைக்க வேண்டும் அதை? அதற்கு ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனம் நமக்கு பதில் சொல்லிவிடுகிறது. ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவான அழுத்தமான பதிலை நமக்கு சொல்லி இருக்கிறது. என்ன அது? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். அல்லாஹ் தன்னுடைய நபியை பற்றி நமக்கு எப்படி வர்ணிக்கிறான், எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? வமா அர்சல்னாக, நபியே உங்களை நாம் அனுப்பவே இல்லை, எதற்காக தவிர, எப்படி என்றால், இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன், அகில உலகம் அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு அருளாக, ஒரு அருட்கொடையாக தவிர நாம் அனுப்பவில்லை என்று சொல்லுகிறார். ஆக மனிதர்களுக்கு மட்டும் அருள் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நபி ஒரு இறுதி நபி, மனிதர்களாகிய நமக்கு மட்டும் ஒரு அருட்கொடை அல்ல, ஒரு நியமத் அல்ல, ஒரு ரஹ்மத் மட்டுமல்ல. மனிதர்களுக்கும் அவர்கள் ஒரு ரஹ்மத், அதே மாதிரி ஜிங்களுக்கும் அவர்கள் ஒரு ரஹ்மத், அதே மாதிரி இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ரஹ்மத். ஆக மற்ற நபிமார்களை இழப்பதை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இழப்பு, அவருடைய மரணம் என்பது நமக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திற்கும், மறுமைநாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும், அதாவது பிறந்து இறந்து விட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இனி மறுமைநாள் வரைக்கும் பிறக்க போகின்ற, இறக்க போகின்ற எல்லா மனிதர்களுக்கும் அவருடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு நஷ்டம், மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆக மனிதர்களில் இருக்கிற முஸ்லிம்கள், முஃமீன்கள் கவலைப்படுவது போல ஜிங்களில் இருக்கிற முஃமீன்கள், முஸ்லிம்கள் கவலைப்படுவார்கள். அதே மாதிரி மனிதர்களில் ஜிங்களில் இருப்பவர்கள் கவலைப்படுவதை போலவே உயிரினங்களில் இருக்கிற அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தால் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எப்படி ஜிங்கள், மனிதர்கள் தவிர மற்ற படைப்புகள் கூட அவருடைய மரணத்தால் கவலைப்படுவார்கள் என்று நாம் நினைக்க முடியும் என்றால், ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது அவர்களுக்காக, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உயிரினங்களில் உயிர் உள்ள, உயிர் இல்லாத எல்லாருமே சந்தோஷமாக இருந்தார்கள். எல்லோருமே ரசூலுல்லாஹை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாறைகள், கல் கல்லு கூட அவர்களுக்கு சலாம் சொன்னதாக ஆதாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ஜும்மாவுடைய ஹுத்பா கொடுத்தார்களா இல்லையா, மிம்பர், அந்த மேடை, மரத்துண்டு, அந்த மரத்துண்டு கூட ஒரு கட்டத்தில் அதை மாற்றி மிம்பராக அது ஒரு காலத்தில் இருந்து பிறகு தூக்கி ஒரு ஓரத்தில் போடப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் தன் மீது நின்று கொண்டு ஜும்மா ஹுத்பா கொடுத்தார்களே, அந்த அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தனக்கு இனி கிடைக்காமல் போய்விட்டது என்று அந்த பிரிவை நினைத்து அந்த மரம் கூட அழுதிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதன் மீது நின்று ஜும்மா ஹுத்பா கொடுத்தார்களோ அந்த மிம்பருடைய மரம், படிக்கட்டுகளாக இருந்த அந்த மரம் கூட அழுதிருக்கிறது. ஆக உயிருள்ள, உயிர் இல்லாத அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையால் சந்தோஷம் அடைந்திருக்கிறது, மரணத்தால் கவலை அடைகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பதை, அவர்களுடைய வருகை ஒரு அருளாக இருந்ததையும், அவர்கள் வந்து நம்மை விட்டு பிரிந்து போனது ஒரு அருட்கொடை, நம்மை விட்டு பிரிந்து போனதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. நமக்கு ஒரு அருள் கிடைக்கிறது நினைத்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் இழக்கும் பொழுது நஷ்டம் தானே, அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லையே, ஒரு நஷ்டம். அருட்கொடைகளில் எல்லாம் மிகச்சிறந்த, மிகப்பெரிய ஒரு அருட்கொடை நபியின் வருகை, நபியை அல்லாஹ் அனுப்பியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு அதில் மிகப்பெரிய அருளை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லையா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன். இந்த வசனத்திலே அகிலம் அனைத்திற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்குகிறார்கள். ஒரு அழகான விளக்கம் சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா, அருட்கொடை என்றால் ரசூலுல்லாஹ் தன்னை ஈமான் கொண்டவர்களுக்கும் அருட்கொடை, ஈமான் கொள்ளாத
காபிர்களுக்கும் அருட்கொடையாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலே சொல்லுகிறார்கள், இன்னும் கூடுதலாக அதை விளக்குகிறார்கள். முந்தி நபிமார்கள் என்றால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அருட்கொடை, ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அருட்கொடையாக இல்லை. முந்தி நபிமார்கள், ஏனென்றால் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான், அல்லாஹ் துடைத்தெறிந்து விட்டான். நிறைய சமுதாயங்கள் அழிந்த வரலாறை நாம் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமுதாயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்ட ஒரு 80 சில்லற பேர், அவர்கள் தான் காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவர்களுடைய நிலை என்ன? அவர்களை ஈமான் கொள்ளாத நூஹுடைய மக்களில் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி ஆதுடைய சமுதாயம், சுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், ஹூதுடைய சமுதாயம், சாலிஹுடைய சமுதாயம், இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஈமான் கொள்ளாத மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தரப்பட்டது, அதற்கு பிறகு மொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நிலையை, இந்த சுன்னத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான். எப்படி தெரியுமா? ஈமான் கொள்ளாதவர்கள் கூட அழிக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டிருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அவர்களை அல்லாஹ் அருட்கொடையாக அகில உலகத்திற்குமே ஒரு அருட்கொடையாக அனுப்பியதால் அவர்களை விசுவாசம் கொண்ட, ஈமான் கொண்ட மக்களுக்கும் அவர் அருளாக இருந்தார்கள். விசுவாசம் கொள்ளாமல் அவர்களை நிராகரித்த மக்களுக்கு கூட அவர்கள் ஒரு அருள். ஏனென்றால் நிராகரித்த மக்களை உடனே அல்லாஹ் அழித்து துடைத்து விடவில்லை. ஆக அல்லாஹுடைய தூதர் ஒரு அருட்கொடை என்றால் இப்படி ஒரு அருட்கொடையாக மற்ற நபிமார்களிலிருந்து வித்தியாசப்படுகிறார்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆக இப்படி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பது மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்பை, இந்த நஷ்டத்தை பற்றி முஸ்லிம் உம்மத் கவலைப்பட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹ் தன் மரணத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், அது சம்பந்தமான நபிமொழிகள் இருக்கிறது. அந்த நபிமொழிகளை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை நாம் நமக்கு வந்த ஒரு துயரமாக நினைக்க வேண்டும். ஒருவர் ரசூலுல்லாஹ் இறந்ததை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருந்தால் அவருடைய ஈமானிலே ஒரு குறை, ஈமானிலே மிகப்பெரிய குறை இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம் என்பதை அந்த நபிமொழிகள் நமக்கு உணர்த்தது. அந்த அடிப்படையில் தான், அந்த நபிமொழிகளின் அடிப்படையில் தான் ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா ஹமீதுல்லாஹ் நமக்கு இந்த நூலை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இனி நம் நூலுடைய தொடக்கத்திலே உள்ளே உள்ள தலைப்புகளுக்கு நாம் போக இருக்கிறோம்.